அச்சோ ப்ரோ, நான் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இங்கே வந்து சண்டை பிடிச்சிருக்கானுங்க. நான் வந்து என்ன பண்ணேன், ஆஃப்லைனில் வந்து இந்த திருட்டு பையன் திருட்டு போனேன் ப்ரோ. திருட்டு பட்டி கூட டைம் ஆகிட்டான் எப்படின்னு தெரியல எனக்கு. எனக்கும் புரியல ஆக்சுவலாக, எப்போ டைம் ஆகும் எப்போ இது பண்ணு தெரியல. இங்கே வாங்க ஸ்பீடாக வர மாதிரிங்க. இங்கே ஸ்பீடோட மூவ்மெண்ட் வந்து வச்சேன், நம்ம ஏதோ ஸ்பீட் பண்ணுற மாதிரி இவன் வந்து ஓட்டணும், நல்லா ஸ்பீடாக ஓடணும். இப்போ நல்லா இருக்குது, வந்து ஸ்பீடாக ஓடுறது நல்லா இருக்குது. ஸோ எப்படியே கொஞ்சம் நம்மளை ஃபாலோ பண்ண தேவையில்லை. சாப்பாடு வந்துட்டு கைஸ், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நாங்க தூங்கி எழுந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம். என்ன அங்க தூங்கணும், இங்க இருந்துச்சிட்டான் போடுறாரு. பிக்கப் புதுச வீடா, என்னங்க பிக்கப் பண்ண முடியுமா ப்ரோ? பிக்கப் பண்ண முடியுது ப்ரோ, ஆச்சரியமா இருக்க. பண்ண முடியாது ப்ரோ, மேபி இதை பண்ண முடியுமா? டெமால் சம்ம முடியுது. பிக்கோட பிக்கப் அலவுடு 20% போட்டிருக்குது. பிக்கப் கார்டு இது எப்படி பிக்கப் பண்ணோம்? பிடிச்ச விடுறேன் போட்டுருந்தா பிடிச்ச விடுங்கிறத மறுபடியும் போட்டுடலாம். ஸோ வாங்க போகலாம், டைம் விடலாம் போதும், வாங்க போகலாம். இதில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம கிளிக் பண்ணணும்னு அது தெரிய மாட்டேது. இது வர மாட்டேது பாருங்க, இதுக்கு எப்படி நான் பண்ணுறது எனக்கு தெரியல. இது நான் என்ன பண்ணுறதா இதில் வந்து வர முடியும் எனக்கு புரியல. ஸோ கைஸ், இங்கே ஆல்ரெடி கிடச்சிருச்சு இந்த கன்று வந்து நம்ம கிடச்சிருச்சு. அந்த கன்று வந்து கீழே இருந்துச்சு, ஐ மீன் இந்த ரூட்டின் பாக்ஸ் இருக்குல்லையா, ரூட்டின் பாக்ஸ் அங்கே கிடச்சிருக்குது. இதுவுமே அப்படி தான் கிடைக்கிது. இதே உள்ள வச்சிடலாம், இதுவுமே கிடச்சிருச்சு உள்ள வச்சிடலாம். எல்லாமே கிடைக்குது கைஸ், அதனால நம்ம என்ன பண்ணலாம், உள்ள வச்சிடலாம். நம்ம எப்படி செய்யறதுன்னு காமிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம், இது பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது பாருங்க, நம்ம வந்து ஏதோ ஒரு விபத்தை கொண்டிருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா ஹண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இங்கே தான் பண்ணுவேன். அதனால நான் வந்து இங்கே தான் இதெல்லாம் இருக்கு. என்ன கண்ணு தெரியலையே, ஆறு மாதிரிலாம் பிடிச்சிருக்கானுங்க. என்ன இவ்வளோ இருக்கு இப்போ? நீங்கள் சிட்டிலாம் கிடைச்சிச்சு எனக்கு. சண்டை போட்டேன் கைஸ் ஆக்சுவலாக, இப்போ வந்து நம்ம போய் சண்டைலாம் போட்டேன். இங்கே பாருங்க, கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடச்சிச்சு. இதை நம்ம செய்ய வேண்டியது ஆக்சுவலாக, ரொம்ப செய்ய வேண்டியது. இது என்ன கணவன் தெரியல, இது ஒரு சடல் இருக்கட்டும். இது தூக்கி போட்டலாங்க சரிங்களா. இதெல்லாம் நம்ம வந்து வந்த கூட வச்சலாம், வந்த கூட வச்சலாம். தேவைப்படுது ஆக்சுவலாக. நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு பாதுகாப்பான இடமான்னு கேட்டால் என் வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு வாட்டர் கிரீச்சர் பாட்டுறதுக்கு ஒரு வாட்டர் கிரீச்சர் தூண்டப்பட்ட ஒரு இடம் தேவைப்படுது. பக்கத்து சின்ன இடம் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நிறைய மிருகத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இடம் தேவைப்படுது வச்சுக்கோங்க. வீடு மாதிரி இடம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த மிருகத்தை டேம் பண்ணுறதுக்கு என்னன்னா, அந்த மிருகம் பேர் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அது பிடிஆர்னு சொல்லி ஆரம்பிக்கும், டென்னடன். டென்னடன் அது இந்த கருமாங்க சக்ஸில். அதுக்கு வந்து 1375 கேட்டிருக்கானுங்க. ஹைடு வந்து 200 கேட்டிருக்கானுங்க. ஹைடு இருக்கானுங்க தெரியலையா, ஹைடு வந்து இதில் இருக்கும். எப்படி அந்த இதில் இருக்கும், அதெல்லாம் அடித்து உடச்சு எடுத்துருந்தா ஹைடு 500 வச்சுருக்கானுங்க. ஸோ வாங்க சிட்டின் வந்து இதில் நம்ம முரளிய சாரி இதாக அடித்தாலே வருங்க. இங்கே பாருங்க, இப்படிதான் சிட்டின் வந்து பாருங்க. கட்டின் சிட்டின்லாம் கட்டின் ரெண்டில் எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். பட் நமக்கு வந்து இது கூட சண்டை போடணும் அப்படின்னா
மிஸ் நம்ம அங்கே இருக்கு பாருங்க, அந்த டைனோ வந்து நம்ம டைம் பண்ண போகிறோம். தனியாக இருக்குது இந்த ட்ரைக்கு, ஓகேங்களா? நமக்கு வந்து ட்ரைக்கும் தேவைப்படுது, ஏன்னா பாரம்பரிய ட்ரைக்கு ரொம்ப தேவைப்படும், அவசியமாகப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு சிட்டின் தேவைப்படுது. சிட்டின் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு வந்து நாமை வந்து அழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். நாமையோட அழிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து சிட்டின் கொடுக்கும். ஸோ சரி, 14 கட்டிச்சு. ஸோ இங்கே சிட்டின் இருக்கு பாருங்க. எஸ் இதுதாங்க டேஞ்சர் ஆக்சுவலா, அதை கொண்டுருவான். அது நான் ஒரே இல்லை கொண்டுருச்சு. இதுதாங்க கொடுத்துச்சு எனக்கு தெரிஞ்சு, இதுதாங்க கொடுத்துருது. எஸ் பண்ணலாமா? இது நம்மள்கிட்ட ஏதோ மாத்திரலாம். இதுங்க இதை அனுப்பிச்சு விட்டலாமா? எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு? ஆ, 88 இருக்கு கிஷ், 88 போதும் நினைக்கிற தெரிஞ்சு. வெயிட் பண்ணி பார்த்தலாம். கட்டு கேஸ். இப்போ ஹைட் இருந்தால் மட்டும் போதும் கேஸ். நம்ம என்ன பண்ணலாம், ஹைட் இருந்தால் மட்டும் போதும். இப்போ ஹைட் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா சட்டை பண்ண போகிறோம். சட்டை வந்து அடுத்த லெவல் சட்டை பார்க்கலாம். என்ன சட்டை இருக்க போகுது, பெஸ்டான சட்டைன்னு பார்க்குறோம். நம்ம இப்போ வந்து ஒரு துணி கிளாத் போட்டிருக்கோம், அது வந்து ஓகே. பட் இருந்தாலும் அதோட பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும்ல. என்ன நல்லது பிடி ஒரு ஆஃப்டர் சைடா சிதாங்க பண்ணணும். ஓகே, ஸ்கைல பண்ணுறோம். டைம் எடுக்குது. நம்ம இப்போ லெவல் போய் பார்ப்போம், ஓகேங்களா? லெவல் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு கிளாஸ் தேவைப்படுது, கிளாஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மலை மேலே போகணும். மலை மேலே வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஒரு இது இருக்கும் கைஸ். அந்த அந்த ஒரு மெட்டல் இருக்கு பாருங்க, மெட்டல் மாதிரி அது பேர் என்னது, கிறிஸ்டல் இருக்குங்க கைஸ். கிறிஸ்டல் நமக்கு தேவைப்படுது. கிறிஸ்டல் கிடச்சா மட்டும்தான் நம்மளால வந்து இது பெய்ய முடியும். ஓ, எங்கிட்ட இது இருக்கா பார்ப்போம். அந்த வங்கி ஒன்று இருக்கு பாருங்க. என்னென்ன கைஸ் இந்த பாருங்க, இந்த மாதிரி கருமெல்லாம் வருங்க. நம்ம என்ன பண்ணணும்னு முடிச்சு விட்டுருந்தோம். ஆ, இது சிட்டின் இது ப்ரோ, ரொம்பவே இல்லை உய்யால. அதே ஒரு ரெண்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், மெட்டல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று வச்சுருக்கணும். இந்த தொட்டில் வச்சுட்டு தான் சொன்னேன் நமக்கு. சரி, ஆ வந்துச்சு ஸ்பெஷல். ஆனால் இது ரொம்ப விஷயம் வராது. பட் அஜிச்சோ பார்த்தீங்களா, வச்சா போயிடுச்சு. மெட்டல் தான் இருக்குமா, வேஸ்ட்டு வேஸ்ட். மெட்டல் கொடுத்தா இருக்கான், அவனை பிடிக்கணும், அவனை போய் பிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பிடிச்சிடலாம், ஓகேங்களா? நம்ம மெட்டல்னா வீடு கட்ட போகிறோம் கேட்டால் நம்ம கட்டப்பட வீடு வந்து பிடிச்ச வீடு தான். சரி, இது மர வீடு தான். ஸோ மரத்துலேயே நம்ம கட்டலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பை கிளாஸ், ஓகேங்களா? கரெக்ட் கேஸ். ஸ்பை கிளாஸ் வந்து இது வந்து மாடர்னால மேபி நமக்கு இது தேவைப்படணும்னு எனக்கு தெரிஞ்சு இருங்க. அது டைனோவில் பார்த்தாலே வர மாட்டேது செக்ஸ்லாம், சொல்ல தெரியல எனக்கு. டைனோடது பார்த்தா அது வந்து எதுவும் பக்கா இருக்க போல வர மாட்டேது. இதுன்னு கிடமாது டைனோ ட்ராக்கர் இம்பிண்டிங் பேஸ்ட்டு எலக்ட்ரானிக்கு மெட்டலிங் கட்டு. எலக்ட்ரானிக் எப்படி பண்ணணும்னா அதுக்கெல்லாம் ஃபியூச்சரில் தான் வரும். நம்ம வந்து இப்போதைக்கு ஸ்பை கிளாஸே பண்ணிக்கலாம், சரிங்களா? டைனோ ட்ராக்கர் பண்ணுறது வந்து ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. நம்ம லாங்லேருந்து மிருகத்தை கூப்பிட்றதுக்கும் சரி, லாங்லேருந்து நம்ம வந்து மிருகத்தோட இதை பார்க்குறதுக்கும் சரி, இது கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தில் நான் வந்து இதை எடுத்துருக்கேன். ஸோ அது பெருசாக ஒன்று தேவைப்படாது, இங்கே பாருங்கள் எழுதுங்களா. இதை வந்து இப்படியே காமிச்சிடும். 36 லெவலு டாக்டர் தான் எழுதுமா? இதாங்க இதெல்லாம் காமிக்க பாருங்கள். அஞ்சாம் குள்ளே காமிக்கும், அதுதான் அந்த ஏம் வச்சாலே காமிக்கிங்க சக்ஸ் பார்க்கணும். அதான் ஏன் மட்டும் முதல் இருக்கு சக்ஸ் எல்லாம் மட்டும் டிராக்டர் தான் கேஸ் இருக்குது தெரியுமா? அந்த வேலை நம்ம மட்டும் ஸ்பீடாக ஓடுது, எனக்கு தேவையில்ல. என்னடா பயமுத்துறானுங்க. அப்புறம் இங்கே பாருங்க மெட்டல் இங்கே இருக்கு. கட்டின் தேவை கண்டிப்பாக தேவைப்படுது. நம்ம எடுத்துறோம். 98 இஸ் ஈ குறங்குங்க. 5-6 சரி சாரு இப்போ இங்கே குறங்க. 90 ஓ டூடோக்கு நோட்டு இருக்கு பாருங்க. போய் தள்ளங்கிட்ட நமக்கு. ப்ரோ இங்கிட்டலாம் இருக்கு ப்ரோ. மலை மேலே கண்டிப்பாக கிசில் இருக்குங்க, கிசில் மட்டும் கண்டிப்பாக மலை மேலே இருக்கும்.
ஸோ எப்போதுமே மலை மேலே ஒருத்தையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. நமக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னு அவங்க சொல்லிட்டு ஐயோ நல்லா லீஸ் அது சொல்லி போயிடலாம். அது அது அதுக்காக அதுக்காக பண்ணணும் அப்படின்னா நம்ம கொண்டுட்டே போயிடலாம். அதுக்காக ஓடி வரல ஆக்சுவலாக குந்தோன்னு ஒரு பயத்தில் தான் ஓடிருந்தான். ரெடி ஒட்டா சித்து பண்ண நாய் எங்கிட்ட போதுலையா ஓடங்கிட்ட. ஆ சிட்டியில் வந்து அதுக்கே கிடைக்குது நமக்கு, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ வேஸ் இது போதும் நமக்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டைனோ முக்கியமான டைனோ இருக்குல்லையா அதை போய்ட்டு டேப் பண்ண போகிறாங்க. ஆ அதுதான் கிஷ் தான் கிஷ் தான் கிஷ். இப்போ இதை வந்து பார்க்கணும். பத்து தான் கிஷ் லெவல் பத்தெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் சும்மா இல்லாமல் விழுப்பி விட்டுருச்சு வேஸ். ஆ கொல்லு கொல்லுங்க கொல்லு பாருங்க கண்ணு ஃபுல்லாக இருந்துச்சு. ஆ ஓகே வேஸ் நான் பார்த்து தனியாக போயிட்டு இருந்தேன். இது இது இல்லை இன்னும் அடிக்கடி பண்ணாங்க அடிக்கடி சும்மா இரு அப்படி நான் அதினத்து அதே சாப்பிட்றேன்னு இங்கே அங்கே இருக்கு. அரசெல்லாம் தேவையில்ல காப்பி தேவையில்லை. இதில் வந்து சும்மா கீழே போவோமா இருங்க. எப்படி நான் மேலே வந்ததுன்னு தெரில. ஆ இப்படி தான் யூஸ் பண்ண வந்தான். அப்புறம் இங்கே பாருங்க ஒரு லெவல் இல்லை இது இல்லை. ஆ ரைட் ஓகே. இப்போ இது பார்த்தா ஹைலைட்டில் தெரியுங்க ஹை அதாவது இது பண்ண மாதிரி தெரியும். ஐயா சார் விட்டுருவாங்க நினைக்காதீங்க இது தர வச்சுருங்களேன் உடம்பு பிடி தான் அடித்து முடிச்சிருவா டக்குனு முடிச்சிருவாரு ஸ்டாஃப் தான் இருக்கணும். இங்கே பூச்சி இருக்குது டெர்னாட்டன் எங்கே காணமேதா டெர்னாட்டன் டென் சரி பறக்கிற மிருகம் அது பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க. பேர் மக்கள் கண்டிப்பாக வைக்கலாம் ஆனால் பேர் என்னன்னு சொல்லுங்க. எங்கே நான் போகிறதுன்னு தெரில நினைக்கிறேன். இங்கே பாருங்க ப்ரோ இந்த இடம் ஓகே ப்ரோ மீன் கிருஷமாக இருக்குது இங்கேயே சுறா பிடிச்சிக்கலாம் ப்ரோ இங்கேயே பாருங்க ப்ரோ. அந்த அந்த பிறகு என்ன ப்ரோ அது இருக்கு ப்ரோ சூப்பரு ப்ரோ அது சும்மா ஆயில் போட்டுருக்கும் ப்ரோ உள்ள ஆயத்துக்குள்ள நல்லா இருக்கே ப்ரோ இது பிடிச்சிடலாம் ப்ரோ ப்ரோ இங்கே வெட்டிடலாம் ப்ரோ இங்கே வெட்டிடலாம் இங்கே வெட்டினா கரெக்டாக இருக்கு அந்த நினைச்சு இதாங்க ஸ்பீட் கிட்ட கரெக்டாக இருக்கலாம் வலியும் ஆக்கிறப்பா. ஆஹா என்கிட்ட பலியாக இருக்கே வந்து ஆக்கிறா நீங்கள் இங்கே பரவாயில்ல ஒரு பக்கத்துலேயே சம்திங்கில் இருக்கு நாங்கள் எஸ்டடி போவோம். இந்த புது மருந்து எங்கே எல்லாத்தையும் விட்டுருக்கானுங்க இங்கே இந்த டன்னர் ஒன்றே காணாம் ஸோ அங்கே ஒன்று இருக்கு ப்ரோ. ஓ இந்த கருமண்டா அது லெவல் ஒன்னா சி தட்டிட்டு வாங்க சார் ஒன்றுமே இல்லாத இருக்காது ஒன்று ஓகே அப்படின்னு போய் சொல்கிறீங்களா. அங்கே பாருங்க ப்ரோ ரிஃபர் பண்ணியிருக்கேன் ப்ரோ என்ன வருது கூட்டு அந்த ஓடு ஓ அடிக்கும் போது நிற்கக்கூடாது ஏதோ கொண்டுட்டு இருக்குங்க ஏதோ கொண்டுட்டு அடிச்சு ஓ பூச்சியா என்ன பூச்சி ரொம்ப சுத்திச்சு ப்ரோ நைட்டில் வந்து இவரு வர்றாரு கைஸ் இந்த சாண்டா கிளாஸ் மாதிரி ராப்டா கிளாஸ் வராரு அதுக்கு வச்சு மேலாம் நினச்சிட்டு இருந்தோம் சார் ஓகே சண்டை போட்டுக்கோங்க எம்மா பர்ஸ் வருங்க பர்ஸ் இதுதாங்க ஃபியூச்சரில் வந்து நல்லா படிச்சிருக்கானுங்க நமக்கு லெவல் தர அளவுக்கு ஒரு இதுவே இல்லையா அப்புறம் அங்கே இருக்கு பாருங்க ரெண்டு இருக்கு பதினாலு வேஸ்ட்டு பதினெட்டு நீங்களாம் செத்து பாருங்க நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க ஓடு இருக்காதீங்க இல்லை என்னத்து இருக்கீங்க தரல எனக்கு கஷ்டப்பட்டு வரும்போது ஒரு ஒரு இது பண்ணுறீங்களான்னு பாருங்க ப்ரோ பார்க்கணும் ப்ரோ என்ன ஆகிறோம் அது அப்புறம் இங்கே வந்து நெக்கச்சக்கம் தான் இருக்கு ப்ரோ நெக்கச்சக்கமா எக்ஸ்ப்ளோர் ப்ரோ ஆர்க் எக்ஸ்ப்ளோரர் கேஸ் இது என்னங்க பிடிக்க டைனோ தவிர மொத்தம் வந்துட்டு இருக்குது அப்புறம் இந்த கார் சூப்பராக இருக்க முடியாது ஐடி போரா ஓ சாடுதே கேஸ்
ஐயோ அப்புறம் நாலு இருக்கு கலர் ஓகே என்ன பண்ணலாம் ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டோம் எஸ் அச்சுஜா பண்ணணும் கைஸ் இருக்கு வித்தவுட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன் கைஸ் இங்கே நான் வந்துடுறேன் சரியா கைஸ் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மயக்கம் போடுறதுக்கு இது பண்ணணும் கைஸ் மயக்கம் போடுறதோட இது பண்ணணும் கைஸ் ஆக்சுவலா அம்பு இருக்கு இல்லையா நார்க்கோட்டிக்கு வச்சு நார்க்கோட்டிக்கு அம்பா மாத்தணும் கைஸ் என்ன ஆகைஸ் நான் இன்னும் தெரியாம வந்திருக்கேன் சாரி கைஸ் மறுபடியும் இப்படி பார்த்துருந்தாலாமா நார்க்கோட்டி கையில் பண்ணுறது வந்து வாய்ப்பு இல்லை நம்ம அங்கே தான் பண்ணணும் நம்ம என்ன பண்ணலாம் அங்கே போய் பண்ணிட்டு வரலாம் சரிங்களா இப்போ இவங்க வந்து எனக்கு தெரியல ஏன் அவங்ககிட்ட போயிட்டே இருக்கணும் போல பட் பரவாயில்ல கைஸ் வாங்க கைஸ் வந்ததுக்கு ஒரு வீடு பார்த்தாச்சு கைஸ் பார்த்தீங்களா ஆ கொஞ்சம் தரல வீடு பார்த்துருக்கோம் வீடு பார்த்துருக்கோம் அதில் வந்து சுற்றி இல்லை சென்ட்ரலில் வாட்டர் இருக்குது நல்லா இருக்குது இந்த அப்புறம் இங்கே தான் இருக்குது இது பாவம் கைஸ் அங்கேயே மாட்டிருக்குது என்ன கரும் தரல ஹெலிகாப்டர் என்னங்க அது 32 என்னது அங்கே பார்க்கும்போது நினச்சிருந்துச்சாங்களே கொஞ்சம் பறந்துக்கிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அங்கே பாருங்க ஃபியூச்சரில் வந்து ஒரு காக்கா தேவைப்படுது இதெல்லாம் தேவைப்படுது கைஸ் ஃபியூச்சரில் எடுக்கும் இன்னும் கலர் இருக்குது பச்சை கலர் இங்கே அப்புறம் இங்கே பாருங்க இருக்கு 25 பிக் சாப்பிட இந்த கறியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பாயில் பண்ணணும் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஈஸியாக என்ன தடுக்கணும்னா அதுக்கு பத்திரம் வச்சுருக்கேன் சரிங்க நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும் அதாவது குக்குடு மீட் ப்ரைமீட்லாம் எடுத்து வச்சுருந்தோம் அந்த பாருங்க இந்த இருக்கு பாருங்க எடுத்துக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்ற காரணம் சொல்கிறேன் வந்துட்டு ஏன்னா ப்ரைமீட் வந்து நான் வந்து ஆல்ஃபா போடுறப்ப இது பண்ணி எடுத்துக்க முடியும் நம்ம முன்னாடியே ஒரு சின்ன பையனை கொள்கையே அவனுக்கு அறிவு இல்லை கூட இருக்கு அதுவே ஒரு சின்ன பையன் யாருக்கிட்டா
என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த எவ்வளோ நேரம் அதுன்னு பார்க்கணும். 5 மினிட்ஸில் ஸ்பாயிலர் இருந்துச்சு, 5 மினிட்ஸில் ஸ்பாயிலர் இருந்து இந்த இது என்ன பண்ணணும்னா ஓகே இதெல்லாம் கேஸ் நம்ம செய்கிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இப்போ இந்த ஆரோவை இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோவும் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக வரணும். அந்த அடிச்சு பாருங்க, இதுதான் கேஸ் மேட்ரு. எத்தனை பண்ணியிருக்கீங்களோ அத்தனை இது இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம், இதுலேருந்து தீதுவும் இருக்குது. ஏன்னு தெரில, எப்படின்னு தெரில. மேபி மாட்டுனாலும் மேபி தீது வச்சுருப்பேன் போல நல்ல பரவாயில்ல வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து என்ன தேவைப்படுது, அந்த 5 நிமிஷத்தை நான் டைம் போகணும் ஓட்டணும். டைம் ஓட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அங்கே ஒரு இப்படி ப்ரோ இங்கே ஒன்று இருக்குது ப்ரோ, எங்கே எடுத்துடலாம், அங்கே ஒன்று இருக்கு பாருங்க எடுத்துடலாம். இந்த மாதிரி விட்றாங்க வச்சுக்கலாம், அப்படி போய் எடுத்துலாம் வச்சுக்கலாம். அங்கே வந்து ஸ்ட்ரக்சர்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் லூட்டையும் எடுத்துக்கணும். ஆமாம் மறைஞ்சிடும். ஒரு மயிரும் இல்லை சரி சரி சில விட்டு சரி சரி போகாத போகாத இது இது அவசரப்படாத அவசரப்படாத உடஞ்சிச்சு சூப்பராக கட்டலாங்களா அப்படியே விட்டுதான் முடியுமா போகிறது மாசாக அனுப்பிச்சாங்களா. இங்கே பாருங்க என்ன இருக்கு ஆ இழப்போ இல்லை இது 65 ப்ரோ அங்கே இல்லைனாலும் இங்கே இருக்கு கைஸ், பக்கத்துலேயே இருக்கேன் கைஸ், நான் பக்கத்துலேயே தேடாமல் தூரமாக வச்சுருக்கேன். இந்த காம்பியில் கூட கறி அதிகமாக இருக்குங்க சினிமா பாருங்க, 93 மீட்டர் வச்சுருக்கு அங்கே செட்டாக வச்சு. ஆமாம் அங்கிட்டு போனாலும் நம்ம இங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, உங்ககிட்ட இருந்து எத்தனை மணி பார்த்துக்கலாம் காரணம் எல்லாம் சொன்னா கலர் எடுத்துக்கலாம். ஆ ஓகே செஞ்சு பாருங்க நினைச்சேன். 100 கேசுது டேஞ்சர் ஃபெல்லோ டேஞ்சர் ஃபெல்லோ 150 கேசுது கேஸ். அப்போ அது வேணாம், இதுதான் 10 கலர் வந்து ஏதோ கலரில் முக்கியத்த மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல 10 25 இதெல்லாம் எதுக்குடா வச்சிருக்கீங்க, அதெல்லாம் அழுக்குறுங்களா அடே இதெல்லாம் ஆர்க்குங்களா ஆர்க் ஏஜென்ட்ஸ் கேஸ் மறக்காமல் அழுக்க சொல்லுங்க. 10 லெவல்லாம் அங்கே பிடிக்க முடியுங்கிறது தெரியாது வேணாமா எனக்கு, எப்படி மினிமம் வந்து ஒரு 100 அந்த ஏரோ வந்து ஒரு 30 வேணுங்க சார் தெரிஞ்சு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், 30 ரீ பண்ணணும் இப்போ டைம் பார்த்தலாம். ஜஸ்ட் மிஸ் என்ன பாருங்கள், 2 மினிட்ஸ் தான் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பிட்டு கொடுத்து ஸ்பிட் ஆள் கொடுத்துட்டு வச்சோம்னா என்னன்னா மொத்தமாக ஸ்பிட் ஆகிடும். அதாவது எத்தனை இருக்குதோ அத்தனை ஸ்பிட் ஆகிடும். நம்மகிட்ட எவ்வளோ இடக்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லை, ஆனால் அது ஸ்பிட் ஆகிடும் இல்லை. இந்த பாருங்கள் ஸ்பிட் ஆகி போச்சாங்க, இது எல்லாமே ஒரே டைமில் ஸ்பிட் ஆகிடும். அது வந்து ஒரு பெஸ்ட் ஃபீச்சர், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது தெரியாத இருந்துருப்பீங்க, அதனால நான் சொன்னேன். தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து தெரிய பார்த்தேங்க சரிங்க கேஷ். என்னடா அதை வரலாம் கிராஃப்ட் 3 ஐயா இந்த ஸ்டோன் இருக்கு, ஸ்டோன் தேவைப்படுது கேஷ், நான் ஸ்டோன் எடுத்துக்கலாம். என்ன சார் கட்டி வச்சு நமக்கு அதுவே போதுங்க சரிங்க.
ஃபீமேல் வந்து எவ்வளோ நமக்கு தேவையில்ல. ப்ரோ அப்ப ஏரியா பொறுக்கிறதுக்கு ஏரியா பொறுக்கி கிடைச்சிச்சு. ஏரியா பொறுக்கி நைஸ், இதை வந்து பொறுக்கி வச்சுட்டு அதை பொறுக்கணும்னு சொன்னா இது வந்து போகல. இது எனக்கு இது 142 நோ ஃபாலோயிங். சரி என்ன பண்ணும் அப்படின்னா எஃப் பண்ணுமா? பிஹேவியர்ல போயிட்டு அவ்வளோதாங்க. இங்க இருக்கீங்க அங்க போயிட்டான் போறீங்க ஏரியா பொறுக்கி இங்க வாங்க. நீ பொறுப்பே இல்லையா ஏரியா பொறுக்கி ஏரியா பொறுக்கல். உனக்கு ஒரு ஜோடி இருந்துச்சு வச்சுக்க வச்சுக்க. இங்க வரும் சரியா ஒரே டைம்ல போங்க. ஆமா இப்ப நான் இருக்கணும்னா பேசி இப்ப பாருங்க மிஸ். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 260 இதாங்க ஸ்மார்ட் ட்ராக்ஸ் சொன்னது. ஓகே இவன் எடுக்க அமைச்சிட்டான், அதே மாதிரி அவனும் எடுக்க அமைச்சிருப்பான், பொறுக்கிட்டு இருப்பான் மிஸ் எல்லாம். இந்த கறியை எடுத்துட்டோம்னு வச்சோங்க, அந்த கறியை தேவைப்படாது ஆக்சுவலா சொல்லப்போனா. என்ன பண்ணணும் அப்படின்னா அது அது வந்து அது வந்து இதாக இருக்கட்டும். என்ன ஆகட்டும்னா இதாக இருக்கட்டும் இதாகட்டும். அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம் வாங்க. சங்க இருந்துச்சா? இங்க வச்சிடலாம் அஸ்தம் பண்ணலாம். 88 பண்ணலாம் கைஸ். இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டோனி ஏரியா வந்து நமக்கு கிட்ட இருக்கு, ஆனா இதுதான் இல்லை. ஆமா ஸ்டோனி ஏரியா இருக்கு. ஸ்டோனி ஏரியா இருந்தாலும் போருமே நமக்கு என்ன பண்ணணும் 11 இருக்கு. நமக்கு தேவை ஒரு 50 தேவைப்படுது. இந்த குடுவையை வந்து நமக்கு செய்ய தேவையில்லை, அவனே கொடுத்துட்டான். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அதை நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிப்போம். தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். என்ன பண்ணணும்னா ஜீரோ மூணு சொன்னா தண்ணி எடுத்துருப்பான். இது ஸ்கின்னா இருக்குது, எனக்கு இன்னும் புரியல அது என்ன இருக்கு. ப்ளூ பிரிண்டா? நான் தான் செய்யணுமா? இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ. சரி என்ன பண்ணணும்னா அதை அத்தரலாம். எதுக்கு தேவலாமா வச்சுக்கி. இது மாண்டு இதை பண்ணாலுமே நமக்கு வந்து மிருக இது கிடைக்கும் ப்ரோ. ஆனால் இது என்ன தெரியுமா, ஏதாவது மிருகத்தை நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு ஆப்ட் பிடிக்கணும் போல. அதான் கரெக்டாக இருக்கும். சரிங்க சார், இப்போ வந்து நமக்கு ஏதாவது நினைக்கிறேன், அதை பார்த்துக்கலாம். ஓகே 13 இருக்குது. எப்படியும் நம்ம வந்து பண்றோம் வச்சாங்களே அதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். என்னன்னா பேர் சொல்லுவாங்க சம்திங் சம்திங் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 13 இருந்தால் எப்போதுங்க மறுபடி எழுப்பி எழுப்பிக்கலாம். இப்போ நமக்கு நமக்கிட்ட ராமிட்டும் கிடையாது. இப்போ சாப்பிட்றதுக்கு ஏச்சு பண்ணுவோம், அதுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ் ஃப்ரைமேட் இருக்கு. அது போதும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரைமேட்டே சாப்பிடுங்க சார். அது செய்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல வாங்க போகலாம். ஐ என்ன ஒன்றுமே தரல ப்ரோ, இப்போ தான் ப்ரோ வருவான் அந்த ராப்டர் கிளாஸு. என்ன பண்ணிட்டுருக்கேன் பாருங்க ப்ரோஸ், அறுபாடு போயிட்டு இருப்பாருங்க. ஃபாஸ்ட் பிக் பாயிட்டிங்க எனபிள் பண்ணிச்சிருக்கேன் போல. பிக் பாயிண்ட் இங்கே அவருக்கு கிடைக்கிது பாருங்க. நல்ல விஷயம் என்னன்னா நீ பண்ணுற நல்ல விஷயம் தான். சரிங்க மிஸ், நீ எல்லாம் வரையே வராதா, நான் சொல்றேன் வந்துடாதா. எஸ் நம்மளோட லேப்ட் நம்மளோட இது ஒன்று வந்து 110 190 அதுதான்ச்சா 102 எஸ் 102 நம்ம பார்த்தா
ஐயா நூற்றா பார்த்தோம். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா ஒரே இருட்டாக இருக்கு, அதில் உங்களுக்கு கூட தெரியாது. ஆ 150 கேட்கறது, 150 தான் கேஸ். நம்மால் வந்து இறங்கலாம், வந்துட்டாங்க. ஒரு மண்ணும் தெரியாது, ஸ்கேமா போடுவோம். ஆமாம் 4 போடுவோமா? ஆ தெரிஞ்சிச்சு கேஸ், உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே. ஆ தெரியுது கேஸ், நான் இதை கொண்டுமா போய் தராங்கிட்ட பாருங்க ப்ரோ எஃபர்ட்ஸ் நம்ம இருந்துக்கிட்ட. ஏய் என்ன கருமடாது, குட்டியா இருந்துச்சு. ஆ ப்ரோ இங்க ஒரு கிரிஃபன் 55 குட்டியா இருக்கு ப்ரோ. ஆ ப்ரோ இங்கே தான் இருக்கான், வாங்க நம்ம டைம் தான். இஸ் இப்போ என்ன பண்ணோம், ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கு வச்சு என்ன பண்ணோம், இந்த 50 எடுத்து செலுத்துருவோம். லெவல் 50 அது போகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும்ல, அந்த அந்த உலக்கையை பண்ணலாம். உலக்கையா என்ன அந்த உலக்கா எங்கே நீ இருக்கா? உருப்பு வந்துட்டு போயிட்டுருக்கா. எனக்கு என்ன பண்ண, இந்த பாருங்க ஒரு போயிட்டுருக்கான். தெரியுதா ப்ரோ, தெரியுதா உங்களுக்கு? இங்க வந்து போயிட்டு நம்புறாங்க. ஐயோ யாரா மொழினா கிஃப்ட் போட்டியா? மெண்டல் அண்டி போயிட்டுருக்கியா, கிஃப்ட் போட்டியா? மறைஞ்சிட்டான் இந்த வர மாதிரி ப்ரோ. டேய் டாக்டரு இது பண்ணுறா, கிஃப்ட் போடுறா, பண்ண மாட்டான் உங்களே. பயன்பாடு போயிட்டான் குப்பா. சம நீ அவன் குப்பு கிடையாது, நீ என்ன குப்பா? எங்க இங்க இருந்து காணலாம் ஐயோ, இதெல்லாம் இருக்குதா வரீங்க? டேய் எங்கடா 150? இங்கே வருது பாருங்க, பக்கத்துல வருது. ஆ அந்த இங்கே 150 கரெக்டு, பச்சை தங்கிஸ் இங்கே வந்து நூறுதா. இது எப்படி ஸ்பானா வச்சு, அஜிஜோ டேஞ்சரஸ் ஃபுல்லா. டேய் ஆ மடி சேஸ், என்ன பண்ணணும்னா 7 தான் பண்ணணும். என்ன தெரியுமா பொத்து, இது வந்து செத்து போயிருங்க சார், பாத்துக்கப்பா ரெண்டுல முடிச்சிச்சா. நம்ப எங்கடா ஆக்டர், எங்க வர ஆக்டர், எங்க வா? அச்சுச்சா ஆ அந்த ப்ளேஸ், அது சாப்பாடு பசி ஏங்கட்டும். எங்க இருக்குது? ஆ ப்ரோ இங்கே வர, நம்மகிட்ட நம்மள்கிட்ட ப்ரைம் மீட்டே இல்லை ப்ரோ, ப்ரைம் சக்தனே வச்சுருக்கேன் கேஸ். அடித்தாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக எஃபர்ட்னஸ் வந்து தான் இருக்கும் கேஸ். நான் தெரிஞ்ச 10 கொடுப்பேனா, அது அது வந்து தான் இருக்கும். என்ன அப்படின்னா அந்த பாருங்க இது போயிடும். எப்படி இதுக்கே வந்து மேபி இது போயிடும் கேஸ். என்ன கேட்டா சாரி கேஸ், ஒன் கார் நம்மளுக்கு அடிக்க மாதிரி பயந்து ஓடிக்கிட்டு இருக்குது, அதான் இங்க சாத்தியம். ஒன்று
ஃபுல்லா ப்ரோ வாண்டரிங் பண்ணாலே அதே மாதிரி பிரச்சனை. சிங்கிள் சூப்பரா இருந்த ப்ரோ. ஆமல அயன் பாட்டு இருந்தா ப்ரோ. ஏரிய பிரிக்கலாம், ஏரிய பிரிக்கியா, பெரிய பிரிக்கீங்களா கடை பாருங்க. ஃபர்ஸ்ட் கடியா முதட்டு கைஸ், இதான் கைஸ் பவர் ஆஃப் த, அது பேர் என்ன, இந்த பவர் பிரைமிட்டோட பவர் கைஸ். இது ஓகே, ஓ இது ஜஸ்ட் ஜஸ்ட் இது கைஸ் அது கிடையாது. நம்மளோடது கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒன்றில் நிற்கிது, நான் எங்கேன்னு தான் தெரில. அது கிடையாது கண்டிப்பாக, ஏரியா பொருக்கன் கிடையாது கைஸ். ஏரியா பொருக்கன் கூட இருக்கான். ஆ இருக்க இங்கே வந்து இருக்க பாருங்க. தெரிஞ்சதான் என்ன பண்ணிட்டேன், இது பண்ணிட்டான், அந்த உளுந்த குரமா ஒரு அடி அடிச்சிட்டான். இந்த ஒரு காரணம் தான் பட் ரெண்டு எல்லாம் போகணும்னு நினைக்கல கேஷ்னா அம்புட்டு வச்சுங்க. இது சாகுறதுக்குமே அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இப்போ எப்போதுமே அதை வந்து பார்த்துக்கணும் கேஷ். ஸோ அடுத்த ட்ரெஸ் பண்ணணும் கேஷ், சட்டை பண்ணிடலாம் சரிங்களா. இதுக்கப்புறமா என்ன சட்டை இருக்குன்னு பார்க்கலாமா. ஐட்டமில் வந்து இதுக்கப்புறமா என்ன சட்டை இருக்குங்களா, இந்த சட்டை நம்ம பண்ணியாச்சு, இந்த பட்டு பண்ணியாச்சு ஓகேங்களா. தேய்ச்சதுக்கு அப்புறமா என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கைலே பண்ணலாம். அதான் மெட்டல் 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 ப்ரோ. அந்த மீட்டு இருக்கல வேஸ்ட், நமக்கு இதெல்லாம் மாடல் வந்து பண்றோம் கண்டிப்பா வேணும் ப்ரோ. எதுக்கு வச்சிருக்கோம் கேட்டீங்க ப்ரோ. நம்ம ஸ்மிருதி பண்ணவே இல்லை, ஸ்மிருதி பண்ணணும் ஒருத்தர். அவங்க ஸ்மிருதி பண்ண ஆரம்பிப்போம். வந்துச்சு அங்க பாருங்க, இருந்துச்சு பாருங்க, இருந்துச்சு செல்லக்குட்டி. அது பேர் வைக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. அது ஒரு பொங்கலா, அதில் நான் இப்போ வந்து பறவைன்னு வைக்கிறேன். பறவை முனியமான கேட்டுமா, பறவை. ஆ ஓகே, முனியமா முனியமா வச்சலாம், முனியமா அப்படியே பறவை முனியமா. ஆ இது ஆச்சு வைக்கா, நம்ம வீட்டுக்கிட்ட வந்து உனைய பார்க்க வைக்கிறேன் சரியா. பறையோ வரையோ காதல் குள்ளே வா. இருந்தா நான் அப்படியே ஒட்டிதான் இருப்பேங்கிறது என்ன பண்றேன்னு தெரியல. கேஸ் இதுக்கு என்ன பண்ணா, வெயிட் ஏத்தணும், அப்புறம் டேமேஜ் ஆளி இருக்கு கேஸ், அதே போதுமானது. வெயிட் ஏத்த வச்சு நம்ம என்கிராம் ஆஃப் பண்ண மாதிரி வச்சுக்காங்க அந்த அந்த இதை பாருங்க, என்ன ஆஃப் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க. என்ன
நம்மகிட்ட கெட்டு போயிடும், நம்ம இங்கே வச்சிடலாம். இதை இது வச்சுக்கலாம், சாப்பிட. எஸ் பார்க்கு முடி ஒரு விஷயம் பண்ணணுங்க சார். மிஸ் என்ன பண்ணணும் வச்சா பண்ணா இது தரலாம் மிஸ். இது இது வச்சிருந்தா தெரியாம போச்சு கேஸ். இது எனக்கு வந்து ஒரு தவறு எடுத்துக்காதா, ஒரு 30-40 தான் போவாதா சொல்லுங்க. 50 வச்சிடலாம், மனசு வந்து ஒரு 80 வச்சுக்கலாம். 80 வச்சுக்க, 50 நான் எடுத்துருக்கேன் சரியா. நீங்க மீட் பண்றதுக்கு வேணும். ஓகே அக்சஸ் இன்டர்வியூ எப்போ உள்ள வைக்க முடியாதான்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் 100 ரூபா இங்க வருங்க. என்னது மீட் அது வாட்டு போயிட்டு இருக்குது. அப்படி போடு ஐயா ஐயாரே ஐயாரே ஐயர் ஐயா கலர் மட்டும் தான் கை இன்னும் அப்படியே இதான் இருக்கு. கேமரா கம்மி போட்டுடலாம், ரியாலிட்டியா இருக்கும். ஆமா, ஆனா போருங்கிறது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிருந்தது அப்படிங்கிறது ஓகேவா இருக்கும் சரிங்களா. இப்ப வந்து ஓகே கைஸ், நம்ம பண்ணதுலயே அற்புதமான ஒரு விஷயம்னா இங்கதான் கைஸ் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடு பண்றதுக்கு பார்க்க போறோம். அந்த வீடு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இது நம்ம தீவு பிரிமிங்கள தங்கக்குட்டி. மேல போ, மேல பாப்போம். ஆகா இங்க பாருங்க ப்ரோஸ், அப்படியே ஃபுல்லா ரவுண்டா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், அங்க வீடு வச்சிடலாம், மேல வந்து வீடு வச்சிடலாம், கீழே வந்து நம்ம வந்து டைனோசர் வரிசை நிக்க நிப்படிச்சிடலாம் சரிங்களா. நடுவில் வந்து வாட்டர் கிரீச்சர்ஸ் எல்லாம் இங்க வச்சிடலாம். எப்படி ஐடியா, செம்மையா இருக்கும்ல. ஸோ இன்னைக்கான இதை வந்து நிறைவேற்றியாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றோம் கைஸ். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, பறவைக்கு சித்தாச்சு. இவன் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் பண்ணா, நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அங்க மற்றபடி கொண்டு பவர் பயணத்துக்கலாம். ஸ்டெமினா ஒன்று கண்டிப்பாக வேணுங்க. ஸ்டெமினா நமக்கு அதிகமாக வச்சாங்க, பறக்கும் போது உந்துருவான். எல்லாம் சாரி ஆம்பளை மணி பேசிட்டுருக்கேன். பெண் பெண்மணி பெண்மணி பார்ப்போம். தண்ணியில் எதிர்ப்பு பண்ண முடியாது தெரியுமா உங்களுக்கு. நான் இருக்கேன் டூ டூஸ் கூப்பிடுவீங்க, நான் இருக்கேன் அத்தே டூஸ். அந்த 50 ஐசா வச்சா மத்தியம் இல்லையா. ஏய் டெலே வாழ போடுங்கடா, அப்படியே பற முடியுமா, வேற லெவல்ல நின்னு வேற மாதிரி நின்னு. அண்ணனுக்கு வந்தா அது காப்பாத்துக்கு பார்த்தியா, அங்க நிக்கல நின்னு அப்பா என்ன மாதிரி பண்ணி விட்டா போறீங்க. சரி கைஸ், நான் கூட முத்தணும்னு நினைச்சேன். சரி கைஸ் போலாம். நல்லா இருக்கு, சூப்பராக வச்சுருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணோம்னா பைக் பிடிச்சாலும் பைக் பிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா ஜிபி பண்ணலாம் சரிங்களா. அது ஒரு பெரிய ஐடியாச்சுலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் நம்மள்கிட்ட ஐடியாவே பெரிய ஐடியா தான். அங்கே ஸ்கூலில் போய் ஆஃப் பண்ணி தரலாம். இன்னத்துக்கு முடிஞ்சிருக்கோம், இன்னத்துக்கு கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். பார்த்து பார்த்து நாங்கள் இஸ் எவ்வளோ ஈஸி மாதிரி இஸ். இதுக்கப்புறம் வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஈஸி ஈஸி தெரிஞ்சு, ரொம்ப ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா,
ஹாய் முன்னாடியே இங்கே இங்கே பார்க்கல சொன்ன ஓடி வச்சுன்னு வந்து நக்கல் பண்றேன் அப்படி கூட அவ்வளவுதான் தலாபதி புட்டிங்களாதா புட்டிச்சு கொல்லுங்களாதா இதுவும் நகத்த பாருங்க ப்ரோ சிதிப்பாங்க பத்தே பாருங்க நீங்க என்ன பார்த்துருக்கீங்க மாதிரி பார்த்துருக்கீங்களா செம்ம வச்சிருக்கானுங்களா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஏ லெவல் தருமா உனக்கு லெவல் தருக்கல அதை டாக் இப்போ என்ன பண்ணணும்னா பில்டிங் தேய்க்கணும் பில்டிங் அதுக்கு அந்த ட்ரைக்கு இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து பில்டிங் தேய்க்கணும் அதுக்கு வந்து ஒரு செட்டப் தேவைப்படுது ஏன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் மரம் எடுக்கணும் உங்கள் ஏரியா போயிருக்கேன் எங்கக்கா புதுசு மெனியே தான் எடுத்து வச்சிருக்கியா இப்போ அவன்கிட்ட இந்த வுட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம் ஒரு பில்டிங் மாதிரி கட்டி விட்டுலாம் இந்த பண்ணி கட்டி பாருங்க மரம் கிடையாது மரம் வந்து மரம் மட்டும் அதிகமாக வேணும் இந்த இவ எடுப்பான் பாருங்க நல்றா இந்த வச்சுருக்க பாருங்க என்ன பண்ணணும் சாரி என்ன பண்ணணும் அப்படின்னா உடனில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடப்புறேங்க ஆக்சுவலாக பிளாட்ஃபார்ம் பண்ணால் எடுக்க முடியுமா தரல எனக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு ஆ ஸ்மித்து பண்ணணும் ஃபஸ்ட்டு அதில் பண்ண முடியும் பாருங்க ஸ்மித்து பண்ணுங்களா ஆகணும் டெசர்ட் க்ளோத் செட் ப்ரோ இதுவே இருக்கு ப்ரோ நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணலாம் ஆனால் நம்ம ஒவ்வொன்றா கொண்டு போகிறனால நம்ம வந்து ஒவ்வொன்றா படிப்படியாக இருப்போம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளோ ஸ்டிக் வந்து வேலை இப்போ என்ன பண்ணுவோம்னா யாரா கிடையாது ஃபோன் பண்ணலன்னா மயிர் மாதிரி பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு மண்டலமே பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு எரிச்சல இருக்கு ஃபோன் எடுக்கலன்னா யார் எப்படி ஒருத்தனும் யோசிக்கணும் சொல்லுங்க ஃபோன் பண்ணால் எடுக்கலன்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு இது வேணாம் சென்ஸ் வேணாம் சென்ஸ் சென்ஸ் வேணாம் சரி சரிங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது பேர் டூ அப்படின்னு சொல்லலாம் தெரிஞ்சு பெலியோ இருக்கு மோஸ்ட் ஆஃப் சடல் மோஸ்ட் ஆஃப் சடலா மோஸ்ட் ஆஃப் என்னடா கண்ண கண்ணா இல்லையா சரிங்க சார் சரி நம்ம என்ன பண்ணோம்னா உட்டில் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஒரு நாலு இருக்குமா நல்லதான் நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா இல்லாம இருக்கும் ரெண்டு மணி ஆச்சா நாலு மணி ஆச்சு இப்ப என்ன பண்ணணும்னா தனியா கூட்டு வரணும் இங்க ஒருத்தன் இருக்கான் அது டேஞ்சரஸ் அப்புறம் இதான் நமக்கு நமக்கு எடுத்த கலர் இந்த கலர் தான் வரி கூத்த கலர் பாருங்க செப்டிக்கு பாருங்க இது வந்து ஒரு ஒரு டைகர் மாதிரி இருக்கு ஆக்சுவலாக அதனால நம்ம இதை எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு டேஞ்சர் கேஸ்னா எப்படியும் அடிச்சோம்னு வச்சோம்னா அங்கே வந்து அடிச்சு போனவங்களா அச்சு 135 கேஸ் லெவலு அஜிச்சோ சரி இதுக்கு நம்ம நான் போர்க்கா கூட்டி போகிறோம் வெயிட் பண்ணி பண்ண போகிறோம் அதனால் இங்கே அடிச்சலாம் வச்சுக்கோங்களா இங்கே இருக்க இல்லை எனக்கு நான் வீடு செய்யலடா இல்லை எனக்கு நான் வீடு செய்யலடா நான் உங்களுக்கு பண்ணுறேன் பார்த்தீங்களா வீடு எனக்கு நான் வீடு பண்ணலாம் கேஷ் ஆனால் அவனுக்கு பண்ணுறேன் கேஷ்
கங்கிஸ் கங்கிஸ் தான் சொல்றது. அதனால உட் தான் கங்கிஸ். உட்டில் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விண்டோ பண்ணிடலாம். நாலு பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்கண்ணா, அது ஒரு பிரச்சனையாக போயிடும். எங்கே இருக்கு தரல, வாங்க பண்ணிடலாம். நம்ம இப்ப இருந்துச்சு நம்ம ஈஸியா எங்கன்னா அடிச்சிடலாம். அவன் சிரமம் இருக்கான் பாருங்க, அதனால சொன்னான். இந்த ரெண்டு வேணுமா? ஐய் இல்ல ஒண்ணு இருந்தா போதும். ஆக்கா அப்புறம் பாருங்க ப்ரோ, இன்டெலிஜென்ஸ் கேஸ் இல்ல. அப்பு தப்பு 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 கேஸ். டைம் 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 எங்க அங்கிருந்து ஓடி வந்து இங்க பண்ணணுங்க. அஞ்சுச்சா கண்ணு நடிகை பிடிச்சு உடச்சாக வேண்டும் நண்பா. நான் என்ன பண்ணடா, கட்ட விட்டு கட்டினே கட்டினே போயிடுச்சே போயிடுச்சு. இதுதான் ஓவரா பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. கொஞ்சம் நிமிஷம் அடக்கி வச்சிருக்கோம் நாங்கள். இதுக்கு உட்டு ட்ரீ வேற பண்ணணும், உட்டு உட்டில் வந்து டோர் பண்ணணும். அப்புறம் உட்டுக்கு அப்புறமா டோர் ஃப்ரேம் வீசுது, அப்புறம் டோர் ஒரு ஃப்ரேம் பண்ணணுமாங்க. டோரா அவுட் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்புறமா ஒரு ஓப்பன் பாக்ஸ் ஏமாத்திட்டில்ல ஏமாத்திட்டில்ல. ஆ ஓகே சாங்கப்போமா. ஐயோ ப்ரோ அது ஸ்லோ பண்ணணும்ல முதல்ல பாருங்க. ஆ எஸ் இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்லோ பண்ணால் நம்மளால ஏற முடியும், டைனோவாலும் ஏற முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்லோ பண்ணணும். உட்டு ஸ்லோப்பு ஸ்லோப் பதிலாக ஸ்லோப்பு உட் வால் ரைட்டு இல்லை இல்லை உட்டு வால் கிடையாது, இது ஸ்லோப்பு தான். உட்டன் ரேம்ப். ஆ எஸ் இட்ஸ் பெட்டர் கேஸ். ஐ திங்க் இட்ஸ் பெட்டராக இருக்கும். நாலு பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்ச ரெண்டு பண்ணால் பத்தான் பார்ப்போம். ஏய் ஒன்றே போதுங்க, இங்கே பாருங்க ஓபி பண்ணிடுச்சு. இதே போதுன்னு தெரிஞ்சு அவ்வளோதாங்க. அப்படி ஓடேஸ் திருப்பாச்சி அருவா ஆகா அப்புறம் இதை டேம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து உண்டிகள் இருந்தாலே பண்ணுங்க. சிதை இருந்தாலே வச்சிடலாம், மரத்து வந்து மண்டையை வச்சிடலாம். நான் கடைசி வரையும் வந்து அப்படி தான் பண்ணிட்டுருக்கோம். அது அப்புறம் இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் வந்து இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது வந்து என்ன டேஞ்சர் டேஞ்சர்ஸ் வச்சுருக்கேன். டேஞ்சர்ஸ் ஃபுல்லாக நியூட்ரலாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு தச்சு என்ன பண்ண அப்புறம் எய்ம் பண்ண போகிறோம். அகர் சிலக்குட்டி அப்புறம் அச்சுப்பண்ணு சரிங்க. அது என்ன அம்பு குத்து பார்ப்போம். ஐயோ அம்பு இல்லையா அதில் ஏங்க, எத்தனை அம்பு பண்ண? ஏழு அம்பு பண்ணுங்க, அம்பே காணா வரிசையாக அம்பு போயிட்டு இருந்துச்சு. அச்சுச்சோ ப்ரோ ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அம்மாடி தம்பி நீ ட்ராப் ஆகி தம்பி, நீ நீ வரல, நான் நீ வர வச்சேன். என்ன நினைச்சா அடி எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? என்ன கோபம் கூடாதுமா? கோபம் கூடாதுமா? கோபம் கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கோபமாக கூடாது. நீ இப்ப என் செல்லக்குட்டியே மாற போற, வெயிட் பண்ணிட்டே இருந்தா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா அவ்வளவுதான் சரியா? சரிங்க. நீ எப்படிதான் கேஸ் இந்த எப்படினாலும் இது நமக்கு தான் ஏன் தெரியுமா? ட்ராப் ஆயிடுச்சு, ட்ராப் ஆயிட்டான். இதுவரை வெளியே எங்கேயும் முடியாது, நான் உடச்சா மட்டும்தான் உண்டு. அனுப்பிச்சு டோர் சைடு எடுத்துடலாம்னு சொல்கிறீங்க.
தகராம படு படு புண்ணாக்கியில் தூங்கு தூங்கு தூங்க மாட்டேனா அடம் முடியல அங்கே அச்சுப்பா ஆ கேஸ் நம்ம பண்ண முடியுது பண்ண முடியுது ஆய் ஆய் ஓடுற மாதிரிங்க ஓடுறான் கேஸ் ஓடுறான் 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 ராஸ்கல் ஓடுற திரும்பிப்பா திரும்பிப்பா இங்கிட்ட அடி வாங்க ப்ரோ ப்ரோ பாருங்க ப்ரோ எல்லாத்துலேயும் அடி வாங்க சொல்கிறான் நமக்கு என்ன சட்லி போர்ட் பண்ணலை நம்ம சொல்லி பண்ணிடுவோம் சரிங்களா டக்குன்னு நினச்சிடணும் நம்ம அப்படி இருக்கோம் ஏய் நான் நடிச்சுட்டு இருந்தேன்டா வெளியே வந்துட்டேன்டா நம்ம அப்படி இருக்கோம் தமிழாக இருக்கும்ல ப்ரோ ஆனால் இது சரியான கலர் ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ செம்ம கலர் ப்ரோ ஏய் இங்கே அடி ப்ரோ உளுட்டான் ப்ரோ உளுட்டான் ப்ரோ மிஸ் உளுட்டான் மிஸ் உள்ள போகிறான் உள்ள போகிறான் மயக்கம் வந்துருச்சு மிஸ் உள்ள உள்ள உள்ளடா பக்கத்துலயே ஒரு பெரிய முருகன் கிஸ் இங்க போறீங்க வந்ததுதான் போட்டுரும் அப்பா அப்படி ஏய் எத்தனை பேருங்க ப்ரோ தாங்குறாங்கன்னு 40 கூட இல்லை ப்ரோ வந்தாங்க நீங்க வா நான் போட்டலாம் ப்ரோ நான் டேஞ்சர்ஸ் ஃபுல் எப்படிதான் நம்ம தூக்கி விட்டுருவான் தேவைப்படுது வெயிட் பண்ணுங்க கல்லகமா முடிச்சலாம் சொன்ன நினைக்கலாம் என்னடா நம்ம முடிக்க முடியுமான்னு கேட்டா முடிக்க முடியாதுதான் இருந்தாலும் முடிச்சிடலாம் நீங்க யாரும் முடிய ஸ்பான் ஆகிட்டாங்க ப்ரோ அது டேஞ்சர்ஸ் கிடைச்சது நான் ட்ராப் ஆயிருந்தா மட்டும் பத்தாது எனக்கு டேம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு புது வா எத்தலாம் மாறு வரமாட்டியா 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 என்ன என்ன சொல்லு என்ன ஏன் என்ன ஐயா அடம் பிடிக்கிற அத்தா என்னடி அத்தா பண்ற அடம் பிடிக்காதா ப்ரோ பக்கத்துல கூட அட்டமா போனவா என்ன பத்தலாம் எனக்கு இங்க இருந்து கேட்க சொன்னாருங்க ப்ரோ தார் இந்த மாதிரி இவ்வளோ இருக்கு அடிச்சிருக்கு சிந்தம் பண்ணுவாங்க சார் அவனுக்கு பதி வரமாட்டான் தெரியுது முட்டா என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு முப்பது பண்ணலாம் வச்சுக்கோங்களா மொத்தம் யூஸ் பண்ணலாம் மற்ற 30 பண்ணலாம் 30 திரும்பி ட்ரை பண்ணி பார்ப்போம் அது என்ன பண்ணுன்னு பார்ப்போம்னா அவரோட டார்பர் வந்து அதிகமா இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு கம்மியா இல்ல அதிகமா ரொம்ப அதிகமா இருக்கு ஸ்பீடாவே இருக்கு உனக்கு இது இது வச்சுக்க ஓகே ஸ்மைல்ச்சா பாருங்க எழுத்து கம்மியாகவும் டார்பர் அதிகமாக இருக்குது கரெக்டுங்களா ஆ பாருங்க கேஷ் இது ஓகே கேஷ் இது ஓரளவு ஓகே பாருங்க கேஷ் இதெல்லாம் கேஷ் கேட்டாச்சு நம்ம என்ன அடிச்சுருக்கணும் நம்ம மயங்கு மயங்க மயங்க மாட்டியா ஒன்றும் கேட்க மாட்டேன் நீங்க சூழ போடுவோமா ஊசி குத்துறா தான் கேட்டா இருக்கும் தெரிஞ்ச ஊசி குத்துறா ஓகேவா ஓகேவா ப்ரோ பின்னாடி பாருங்க ப்ரோ அசால்ட்டாக ஏறுறான் பாருங்க ப்ரோ பின்னாடி போட்டா ப்ரோ ஊசி போட்டதான் ப்ரோ அசிங்க அசால்ட்டாக ஏறுறானுங்க
அடுத்தவாம்மா திரும்ப 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 ஊசி குத்தணும் திரும்ப அய்யோ ஏய் நமக்குன்னா வந்து பாருங்க குயிக்கா 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 உழுப்புறா 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 ஓ மை காட் கடவுளே 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 ஏஷ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது பழம் கொடுக்கணும் மஜாபுரி குத்தா போதுங்க ஏஷ் மஜாபுரி குத்தா போதும் உனக்கு மஜாபுரி நம்மள்ட்ட இல்லையா எல்லாம் குட்டி வச்சிருக்கா தேங்க்யூ கிளம்பிட்டே இருக்கு கிளம்பிட்டே இருப்பா நல்ல பையன் எங்க சரியா போயிருக்கேன் பாருங்க நல்லா கொடுத்தான் போயிட்டே இருந்தான் தம்பி வெயிட் பண்ணுறேன் எந்திரிச்சு வந்துடுறேன் சரியா வெயிட் பண்ணலாம் ஏஷ் அவன் எந்திரிச்சிருவாங்க ஏஷ் குயிக்காக எந்திரிச்சிருவாங்க தெரிஞ்சு பாருங்க இங்கே வேகத்தை பார்த்தா முடிச்சிருவாங்க நம்மள நல்லா நல்லா இருந்துருக்கு ஏஷ் இன்னைக்கோட இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு டைமில் பிடிச்சிருவோம் ஏஷ் அப்படின்ற ஒரு நிம்மதியோட 85 கேஸ் லெவலில் ஆச்சுடா பரவாயில்ல ஏஷ் நம்ம நாட்டில் நான் 40 நினைச்சேன் பட் 85 பிடிச்சாங்க இங்கே பார்த்து இங்கே பார்த்து நல்லையா ஏன்னா மூக்கில் தான் நிற்க முடியுமா வாயில் திங்க முடியாதா வாயில் திண்டா வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கு வாங்க போயிட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து டேமேஜ் தரலாம் நான் அச்சு பண்ணுவானுங்க ஒரு 50 வச்சு தரலாங்க வெயிட்டு அப்புறம் ஸ்டெமினா வந்து ஒரு 1000 ஏற்றணும் அப்புறம் ஹெல்த் ஓகேங்களா அப்புறம் வந்து ஃபுட்டு தரலாம் ஓகே அப்பெல்லாம் இவனுக்கு ஸ்பீடெல்லாம் பார்க்க முடியாது இவன் ஆல்ரெடி ஸ்பீடாக தான் பார்ப்பான் அதெல்லாம் எனக்கு ஓகே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வண்டி லாபம் அங்கே போட்டுக்கானு பாரு ப்ரோ நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் எடுப்போம் கிஷ் எல்லாத்தையும் எடுத்து சொந்தமாக எடுத்து வருவோம் ஷார்ட்கட் ஷார்ட்கட் தான் எதையும் தெரியும் 45 வல்சா ஐயோ எவ்வளோ 45 இருக்கலாம் ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு 45 இருக்கலாம் பாப்போம் அடித்தாலே வருது கிஷ் இதுக்கு நமக்கு வந்து 45 ஓகே ஹெல்த்து ஸ்டெமினா வெயிட்டு 500 வச்சுக்கலாம் மிஸ் வெயிட்டு ஃபுட்டு 150 வச்சுக்கலாம் டோல்பிட்டி அவன் டோல்பிட்டி வந்து அதிகமான மிஷ் ஆனால் அப்போ தான் நம்மளால் குளிர்காலத்துலையும் சரி இது பண்ணி சரி நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இது பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம்னா கிராஃப்டிங் ஸ்கில் வந்து 200 வச்சுப்போம் மூமெண்ட் ஸ்பெல்லாம் அப்படியே விடணும் மூமெண்ட் ஸ்பீடாக விடுவோம் 125 வச்சுக்கலாம் டேமேஜ் டேமேஜ் வரும் மிஸ் வெயிட் ஓகே வாட்டரும் 150 வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஹெல்த் வந்து 500 வச்சுக்கலாமா 600 வச்சுக்கலாம் 1000 வச்சுக்கலாம் இங்கே ஹெல்த் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறாங்க யாரும் பகல் கட்டி கொடுத்து மெண்டல் ஓடுறாங்கிட்ட அவ்வளோதாங்க நம்ம இப்போ 100 இருந்தாச்சு இப்போ எடுக்க முடியுமா இருக்க முடியாதா இந்த கருமம் ப்ளூ பிரிண்ட் ரேஸ் கருமம் ப்ளூ பிரிண்ட்லாம் போடுறது கேடா இங்கே வந்து போட்டு இருக்கீங்க போடாதீங்க முதல்ல போடாதீங்க சரிங்க அந்த டைம் அந்த ஆள் என்னாச்சுன்னு தான் பண்ணலாம் நான் அவன் என்னன்னு தரல நமக்கு திங்க எப்படி பாருங்க 98.9% 42 லெவல் 120 பிடிச்சதெல்லாம் 100 மூலம் தான் கேஷ் இந்த குப்பை தவிர அந்த குப்பை வந்து பார்த்து ஸ்பீடாக ஓடுறாங்க கேஷ் நல்லா பண்ணலாம் நம்ம பேரை தரலாம் ஆப்ஷனில் போயிட்டு சேஞ்ச் நேம் கொடுத்து கெத்து இப்போ கெத்துனா கேட்குறது சின்னாலே சிறு பேர் மினாட்டோ வச்சிடலாம் மினாட்டோ கூட தான் இருக்கான் அதில் மினாட்டோ வச்சிடலாம் மினாட்டோ கூட வச்சாலே பவராகவும் இருக்கான் அறிவத்தினாலும் யூஸ் பண்ணுவான் மினாட்டோ வச்சிடலாம் நமக்கு அடிமை கேரக்டர் பிடிக்கும்ல என்ன சொல்கிறாங்க
என்ன பண்ணோம்னா இது அப்படியே கூப்பிட்டு போறோம் கைஸ், இதை கூட்டிட்டு நம்ம என்ன பண்ணோம் அங்கிட்டு போறோம், அந்த புது இடம் இருக்கையா அங்க போறோம், அங்கே நம்மளோட வீடை வந்து கட்ட போறோம். ஸோ நம்மளோட வீடை வந்து ஒரு பேஸ்மெண்ட் வந்து நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சலாம் சரிங்களா. ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு ரீசன் இருக்கு, அங்க பேசணும்னு நம்ம கொஞ்சம் ஈஸியா நம்ம நிறைய விஷயத்தை பண்ணிடலாம். இதுக்குள்ள பெட் இருக்குல்ல, இந்த பெட் வந்து எப்பவுமே இங்க இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. இது குடிச்சு விட்டு போது பார்த்துக்கலாம் சரிங்களா. இது வரைக்கும் பெட் இங்க இருப்பாங்க, பிக்கப் பண்றதுக்கு பாருங்க ப்ரோ, சிம்பிள் பெட் பிக்கப் பண்ண முடியுது ஏன் எப்படி எனக்கு தெரியல, ஆனா பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி இந்த இதுன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இது எடுத்து போயிடலாம். பிக்கப் தேவைப்படாது. இதுதான் ஒரு வுட் ஃபவுண்டேஷன், நாலு பண்ண முடியுதா, நாலாவது நம்ம மொத்த இது முடியும். வுட்டு வுட்டு எம்பூத்து போடுது சட்டலா, வுட்டு யாராவது வச்சிருக்கா தெரியா போறீங்க இல்லை தெரியா பொருட்கள் நீ பண்ணது போதும், நீ ஃபாலோ பண்ணுங்க இல்லை முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு சரியா. போயிட்டு ஏரியா பொறுக்கு நீங்க இருக்கா, ஏரியா பொறுக்கி கூப்பிடுவாங்க பொறுக்கி. பொறுக்கி எங்க இருக்கீங்க? கரெக்ட் கேஸ் எப்போ வாங்கப்போம். குயிக்கா வரீங்களா? அப்படி வா, ஓடி வா, ஓடி வா, ஓட்டி ஓடி வா. ஆஹா பா டிவா, இங்க பாருங்க அறவா பாருங்க பொறுக்கி அறவா. லேடி லேடிஸ் 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 ஒன்னு ஒன்று லேடிஸ் வந்துட்டேங்க வந்துடுறேன். இங்க பாருங்க என்ன 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 உனக்கு என்ன உனக்கு, நான் இப்போ தந்து ஒன்று வரலாம், நான் எது நான் தந்துடுறேன், ஏன் கிளப்படுறேன் நோ ரிப்பேர் வா. சிவனுக்கு ஒரு பைக்குக்கு ஒரு செட்டில் பண்ணணும்னு போகணும் சவைஸ் யாராச்சும் சொன்னீங்கண்ணா கமெண்ட்ல. நம்ம லைவ் போடலையா? போயிட்டு ஓகே வாங்க. கையிலே பண்ணிடலாமே, எங்க ரெடியா வச்சிருந்துருக்காங்க, அதனால தான் பண்ணாம வச்சிருக்கேன். இங்க பாருங்க இப்போ பாருங்க ப்ரைமரி போட்டு வர பாருங்க, எல்லாம் குட்டி போவோமா பொறுமையா. அஜிச்சா இப்ப உடச்சாலும் போய் சொல்லிட்டாங்களே என்ன ஓடிச்சிருப்பான் பண்ணிருக்கீங்க. கிஷ் தாத்து எப்போ நினைக்கல கிஷ், நான் சொல்ல போனா நினச்சி வேற கிஷ் வாங்க போ. ஃபுட்டு கம்மி தான் இருக்கிறாமா, ஆனால் பழம் எடுப்பான், பழம் சூப்பராக எடுப்பான். இதா ஒரு மூச்சு கத்தான், மூச்சு காட்டி விட்டா போதும் கையில தள்ளமா. நான் கையில தள்ளுறேன் இந்த ஆனால் விட்டு பார்த்தா இல்லையா, இதில் பாருங்க எப்படி வந்து விட்டு வருது. நமக்கு வந்து எண்பது தேவைப்படுது, ஒரு விட்டுக்கு வந்து எண்பது தேவைப்படுது. விட்டு விட்டு போக வேண்டிய சார் செய்யறதுக்கு மூணு தான் தேவைப்படுமா, நம்ம அந்த அளவுக்கு கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம்.
மரமே கிடையாது, எல்லாம் மரத்தெல்லாம் விட்டுங்க, அதெல்லாம் மரமே கிடையாதுங்க. ஆனால் இதுக்கு அதை தூக்கி கூட போடுங்க, எல்லாம் வேணாம். ஆ இதை கொண்டு வாங்க, எல்லாம் பெருசாக கொண்டு வாங்க. ஏன் ஓடிக்கு தாங்க முடியுது இந்த மரம்? இப்போ பாருங்க ப்ரோ, ஒரு அடியில் போட்டுட்டு இருக்கேன் நம்ம, ஒரு அடி. ஆ அப்படி போடு, அவ்வளோதாங்க. இப்போ பார்ப்போம். ஓகே இதில் வந்து ஓகே ஓகே, இப்போதைக்கு நம்ம போதும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளம்பிடலாங்க. இங்கே பாருங்க, வருவான் பாருங்க, இப்போ கோவம் போடுறான் பாருங்க. இதா இப்படி வரான் பாருங்க, ரத்தம் தலைக்கே இருதா. இங்கே வருங்க, ஏச்சோ நல்ல வேலை நின்னா. ஏ வாங்க போமா, என்ன பண்ணோம் அப்படின்னா வீடு மாற்றணும். அங்கே ஸ்பீட் மாற்றலாம். நம்ம இப்போ வந்து நம்ம உட்காந்து போகிற மாதிரி இருக்கு, வேற வழி கிடையாது. ஃபாலோ வால் கொடுத்துடலாம், நம்மளை ஃபாலோ பண்ணிட்டோம் ஓகேங்களா, எல்லாம் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம இங்கேருந்து வீடு மாற்ற போகிறோம். ஸோ அந்த வீடு மாற்றி வரலாம், அப்போ தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். வந்துப்போம் நின்றக்கூடாதுங்கிறது பார்த்து பார்த்து சக்கரையாக இருக்கணும். வரீங்களா? ஓகே, மொத்தம் இருந்தீங்க 1, 2, 3, 4, 5 மொத்தம் 6 பேர் போல தெரிஞ்சு நான் சொல்கிறேங்க. பொறுக்கி பொறுக்கி 2, இது 1, 3, இது 1, 4, இது 1, 5. நம்ம இது ஒரு நம்ம நம்ம டவுன் இருக்குது 6 இருக்குது ஓகேங்களா, மொத்த மொத்தம் 6 இருக்குங்க. அவ்வளோதான், இங்கே வருங்க, வெறியோட வரணும். நீஸ் வெறி 4, 5, 6 ஓகே, கரெக்டாக தான் இருக்காங்கப்போ. தராமலே இருக்கிறான் வேற மாதிரி கேஸ் பண்ணுங்க. குட்டி வர ஏறைய போய் கேரைய போயிருக்கேன், ஆற வரலாம். இப்படி வரணும் நீஸ், நம்ம வந்து பண்ணலாம், அந்த ரோட்லேயே போயிடலாம். ஏன்னா அதான் கரெக்டாக இருக்கும், இடது இல்லாமல் இருக்குல்ல, அது இன்னும் சில இடத்துல இருக்கும். அது வந்து வேணாம், அதுவே நான் அதுவே நான் இங்கே இருக்கு. ஆ அணை அணை போடுங்க, ஆ குயிக்காவா குயிக்காவா. இப்போ டக் ட்ரக்டர் பிடிச்சலாம், டக்குரே விட்டு பிடிச்சலாமா? குயிக்காவாங்க, இப்போ டக்குரே விட்டாங்க இருக்காங்க ப்ரோ, அதை பிடிச்சலாமா? சாமா ரெண்டாப்ட்டு சொன்னேன் இல்லையா, ரெண்டாப்ட்டில் ஒரு டெக்கப் சொன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்காது, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரி வாங்க, அங்கே போய் நின்றலாம். இப்போ மந்த வீடு சேப்பிடங்கிறது இதாங்க மத்திய பகுதி, மையப்பகுதி, மத்திய பகுதி கிடையாது மையப்பகுதி. வாங்க இதாங்க சும்மா வீடாக இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா எல்லாங்க வாங்கலாம், டக்கு வாங்கலாம். சிருட்டில் இருந்தாலும் அப்படியே வெளிச்சமாக இருப்பாருங்க. சரிங்க, இங்கே வந்து கொண்டுட்டுருக்க பாருங்க. சரி சரி சரி, அச்சுச்சோ இழுத்து டாயம் போ, இழுத்து டாயம் போ, இழுத்து நல்ல வேலை. நம்ம பவர் அப்படி நல்லா பண்ணியாச்சு, கம்முடா நல்லா கேட்க மாட்டேங்கிறே இதா கேட்க மாட்டாங்க. சரியா பொறுக்கி ஓகே, ஏரியா பொறுக்கிங்க இருக்கான் ஒரு போடு, விடாத அவங்களாம் விடாத பொறுக்கி தப்புச்சுனா இயற்கைய பொறுக்கணக்கானா. எங்க இருக்கீங்க?
ஏய் கம்முடுறா, இதான் தாங்குங்க நின்று. அறுபத்தொம்போது அறுபத்தொம்போது தாங்குங்க நின்று. ஆறுகிட்டா போடுங்கிட்டேன் காமா படம் வந்தேன் கேஸ்ல. உண்மை தெரியும் காமா படம் வந்தா உங்களுக்கு அடிச்சுட்டு இருக்கான். ஏய் சிங்கி தாங்க செஞ்சு மிஸ், பொறுக்கிறேன் பொறுக்கிங்களாங்க. ஆகா எண்ணிதான் விடுந்தாங்க சார்ட்டா. பாருங்க சிங்க பாருங்க போயிட்டு இருக்க பாருங்க பிடிக்க. டேய் வீடு அங்க இருக்குடா, ஏண்டா உதவ போயிட்டு இருக்கா, இங்க வா. வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. அம்மா வீட்டுக்கு வராம அங்க பின்னுட்டு இருக்கீங்க அக்கமா. எல்லாம் இல்லைங்க இங்க பாருங்க ப்ரோ கிஃப்ட். ஐயோ ப்ரோ கிஃப்ட் பண்ண ப்ரோ. பொறுமையா வருது பண்ண முடியல போன சொன்னா. ஓகே இங்க இருக்க எஸ் இந்த வீடு குட்டி வீட்டுல இருக்க கூடாது. அப்பேரு சாக்குவோம், இது பீச் ஹவுஸ் மாதிரி வச்சுப்போம் ஓகேங்களா. சைட்லயே வச்சிடலாம், நிறைய ஸ்பானம் இருக்கு இங்க. நிறைய ஸ்கில் உள்ள போதை போய் பார்த்து வரலாம். இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பண்ணணும், இந்த என்ன இதை இழுத்துவோம்ல அதான் பண்ணணும். இது ஒண்ணு இங்கே ஸ்மித்து பண்ணிக்கலாம் சார், நல்லா பெஸ்டா இருக்கும் தெரிஞ்ச கரெக்டா. ஸ்மித்து இங்கே பண்ணிக்கலாம், ஒன்று கம்மியா இருக்கா அதான் இங்க இருக்கலாம். நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு அவ்வளவுதான் வீட்டு நமக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை, தேவையும் பண்ணலாம். அஜிச்சோ அப்புறம் கிஃப்ட் வச்சுருங்க. கிஃப்ட் வந்துச்சு கேஸ், இங்க கிஃப்ட் வந்துருக்குது. என்ன எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு கிஃப்ட் செம்ம கிஃப்ட் கூட
போட்டிருந்தாங்க ரொம்ப பெருசா இருக்குமா அதை கண்டிப்பா தெரியணும்னு நினைக்கிறேன். இங்க இல்ல கைஸ், இங்க கிஃப்ட் இல்ல. உனக்கு அவ்வளவு தந்தா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா அவ்வளவு. ஆனா ஒரு கிஃப்டே அங்க பாருங்க, இந்த பாருங்க, இந்த யானை பத்தி எல்லாம் இல்லையா, இந்த குடிக்கும் ப்ரோ, கிடைக்கும் ப்ரோ. இந்த ஆணை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒட்டையும் பிடிச்சிடலாம் சரிங்களா. இது குட்டியா இருக்கு பிச்ச, குட்டி பிச்சா இருக்குல்ல, நமக்கு பெரிய பிச்சு வச்சிருக்கு, நமக்கு பெரிய பிச்சு, நமக்கு புரியணும், இவங்களுக்கு குட்டி எழுணும். ஒரு இங்க இந்த நம்பர் நான் சொன்னேன், நம்ம ஈஸியா போயிட்டு எடுத்துக்கலாம், போயிட்டு பறந்து எடுத்துக்கலாம். தெரியாம கஷ்டப்பட்டு உட்காந்து இருக்கும் இங்க, அங்க இருக்க மழை வீடு அவ்வளோதாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஓகே இதெல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியது எதுவும் பண்ணும்போது எடுத்துக்கலாம் சரிங்களா. நான் பாருங்க 260 டேமேஜ் இருப்பேன் போல, இது என்ன கிரமம் தெரியல. இது பேமெண்ட் எடுத்துக்கலாம், ஓகே. அப்புறம்னா நீங்க எபிசோட் பிடிச்சதான்னு சொல்லுங்க, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து வேற டைனோ, வேற டைனோ நல்லா டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் இப்போ ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப நல்லாவே சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, அந்த சப்போர்ட்டை வழக்கம் போல கொடுங்க. அடுத்தது பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி அபவுட் பேஜ் ஒட்டி பார்த்துருங்க, பார்த்துட்டு பண்றதா பண்ணணுமான்னு இது பண்ணுங்க. And bye guys.